கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். புதிய கிருபை சர்வதேச அறுப்பணி ஐக்கிய ஊழியங்களின் சார்பில் கோயம்புத்தூர் இந்திய தேசத்திலிருந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்லாமல் உங்களோட தெய்வ செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை அவர் கொடுத்த தலைப்பின் கீழே நாம் தியானிக்கவிருக்கிறோம். நம்முடைய தியானத்திற்குரிய தலைப்பு என்னவென்றால், உன் சிலுவை சுமப்பதின் மேன்மை, the greatness of carrying your cross. Amen. Hallelujah. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க சொல்லலாம், சிலுவையின் மேன்மை என்றால் அதற்கு அர்த்தம் இருக்கிறது, அது என்ன உன் சிலுவையின் மேன்மை என்று நீங்கள் கேட்கலாம். உங்களோடு ஒரு உண்மை சம்பவத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு சமயம் ஒரு அழகிய பெண்மணி இருந்தாலாம், அவளுக்கு தன்னுடைய தகப்பன் ஒரு அருமையான ரெட் கலர் ஃபெராரி காரை வாங்கி கொடுத்திருந்தாலாம். அதிலே அவள் மிகுந்த வேகமாக அந்த காரை ஓட்டி செல்லும் வழக்கம் உண்டாம். ஒரு சமயம் அவள் அவளுடைய சகோதரியை பார்ப்பதற்காக காரை எடுத்துக்கொண்டு வீட்டிலிருந்து வேகமாக ஓட்டிக்கொண்டு செல்லும் வேளையிலே அவளுக்கு எதிரே வந்த ஒரு நீளமான ட்ரக் மீது அவள் அவளுடைய காரை மோதினதன் நிமித்தமாய் அவள் மிகுந்த கஷ்டத்தோடு அந்த ஆக்சிடென்டிலிருந்து தப்பினாளாம். அவளை ஆஸ்பத்திரிக்கு எடுத்து சென்றார்களாம். அந்த மருத்துவமனையிலே டாக்டர் அவளுக்கு அறிவித்த ஒரு காரியம் என்னவென்றால், அவளால சரியா பார்வையில பார்க்க முடியாது என்று அறிவித்தாராம். நாட்கள் போக போக அவள் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பின மாத்திரத்திலே அவளுடைய கண்கள் குருடாய் போய்விட்டது என்பதனை அவள் உணர்ந்தவளாய் இருந்தாளாம். ஒரு சமயம் அதை எண்ணி மிகுந்த அழுது துக்கத்தோடு இருந்த வேளையிலே தன்னுடைய சபைக்கு செல்லுகிற போதகர் அவளை வந்து சந்திக்க நேர்ந்ததாம். அவளை வந்து பார்த்த மாத்திரத்திலே இவள் மிகுந்த வருத்தத்தோடு, என்னுடைய ஆக்சிடென்ட் நிமித்தமாய் என்னுடைய கண் பார்வை போகிவிட்டது என்று அவள் சொல்லி அழுது புலம்பினாளாம். அதற்கு அந்த போதகர் அவளை ஆறுதல் படுத்தி அவளை பார்த்து சொன்னாளாம், நீ கண் பார்வை போயிற்று என்று நீ வருத்தப்படாத, என்னோடு சேர்ந்து ஜெயில் மினிஸ்ட்ரிக்கு வருவாயா என்று கேட்டாராம். இவளும் ஒத்துக்கொண்டு அன்றைய தினத்திலிருந்து சாயங்காலம் 2 கிலோமீட்டர் நடந்தே அவளுடைய அவளுக்கு ஊன்றுகோலாய் ஒன்றை கொடுத்திருந்தார்களாம். அதை பற்றி கொண்டு நடந்து அந்த ஜெயிலுக்கு சென்று, அது பெண்கள் சிறை கைதிகளை வைக்கும் ஒரு ஜெயிலாய் இருந்தது நிமித்தம், அதுல அவள் சென்று மற்றவர்களுக்கு தன்னுடைய சாட்சியை சொல்லி அவள் அவர்களை கர்த்தரின் பாதத்துலே வழி நடத்துகிற ஒரு ஊழியத்தை செய்தாளாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த ஜெயில ஒரு புதிய பெண் கைதி வந்த மாத்திரத்துலே அவளை பார்த்து, உனக்கு என்ன நன்மை இருக்கிறது, உன்னுடைய கண்கள் குருடாய் இருக்கிறது, நீ எப்படி கர்த்தர் உனக்கு நல்லதை செய்தார் என்று சொல்லுகிறாய் என்று அவள் சொன்ன மாத்திரத்துலே இவள் அவளை பார்த்து என்ன சொன்னாள் அப்படின்னு நான் வந்து ரொம்ப மிகுதியாய் அந்த மேகசினை வாசித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் ஒன்றை அறிந்து கொண்டேன், அந்த பெண்மணி அந்த சிறை கைதியை பார்த்து, எனக்கு கர்த்தர் கொடுத்த இந்த பூமியிலே சிலுவை இதுவாய் இருக்கிறது, இதை நான் மிகுந்த சந்தோஷத்தோடு சுமந்து கொண்டு நான் செல்ல விருப்பப்படுகிறேன், எனக்கு நிச்சயமாய் நித்திய ஜீவன் உண்டு, அதுவரைக்கும் கர்த்தர் பின்னாக இந்த சிலுவையை நான் சுமந்து செல்வதிலே ஒரு விதமான சோர்வும் எனக்கு இல்லை, எனக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை என்று சொன்னதை அவள் கேட்டு அவள் மிகுதியாய் வருத்தப்பட்டு தன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பினாலாம். ஆம் பிரியமானவர்களே, நமக்கும் இந்த பூமியிலே ஒரு சிலுவை உண்டு. அந்த சிலுவையை சுமந்து கொண்டு அவர் பின்னே வா என்றுதான் இயேசு நம்மை பார்த்து அழைக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14:27 இப்படியாய் சொல்லுகிறது, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீடனாய் இருக்க மாட்டான் என்று இயேசு கூறுகிறார்.
லூக்கா 14:27 இப்படியாய் கூறுகிறது, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீடனாய் இருக்க மாட்டான். முதலாவதாக நாம் தியானிக்க போகிற ஒரு காரியம், கர்த்தர் சொன்ன காரியம்தான், தன் சிலுவையை சுமந்து கொண்டு. அதாவது கர்த்தர் நம்மை பார்த்து நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அந்த அழைப்பு என்னவென்றால், உன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வா என்று. கர்த்தர் நம்மை பார்த்து அவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு அவர் பின்னால வா என்று அவர் சொல்லவில்லை. நமக்கு இந்த பூமியில பிறக்கும் பொழுது என்ன சிலுவையை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறாரோ அந்த சிலுவையை சுமந்து அவரை பின்பற்ற வேண்டும் என்று ஒரு நல்ல அழைப்பை கொடுக்கிறார். சிலுவை என்றால் கர்த்தர் மாத்திரம்தானே சுமந்திருக்கிறார், நாம் ஏன் சுமக்க வேண்டும் என்று நம் கேள்விகளை கேட்க கூடும். ஆனா எல்லாருக்கும் லகுவான வாழ்க்கை இந்த பூமியில கிடையாது. சிலுவையை சுமப்பது லகுவல்ல, அது மிகுந்த கடினமான ஒரு காரியமாய்தான் இருக்கிறது. இந்த சிலுவையை குறித்து ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக இந்த சிலுவையை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பெர்ஷிய ராஜ்யத்தை சேர்ந்த ராஜாக்களாய்தான் இருந்தார்கள். அவர்கள் ஏன் இந்த சிலுவையை இந்த பூமிக்கு அறிவித்தார்கள் என்று பார்ப்போமே. ஆனால் வரலாறு சொல்லுகிறது, இந்த சிலுவையை கொண்டு அவர்கள் குற்றவாளியை மரண தண்டனைக்கு ஏதுவாக திருப்பினார்கள் என்று வரலாறு கூறுகிறது. அதாவது இந்த சிலுவை மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு சின்னமாய் காட்சி அளித்தது. அது ரெண்டு மர துண்டுகளால் செய்யப்பட்டது. குறிப்பாக சைப்ரஸ், செடார், பைன் போன்ற மரத்தினுடைய பலகையை கொண்டு இந்த சிலுவையை செய்தார்கள். இந்த சிலுவையை யார் யாரெல்லாம் அறையப்படுவார் என்று பார்ப்போமே. ஆனால் மிகுந்த கடுமையான குற்றத்தை செய்தவர்கள், கொலைபாதகர்கள், கடல் கொள்ளையர்கள், அரசாங்கத்திற்கு எதிராக எழும்பி நிற்கிற பகைஞர்கள், இவர்களை தான் அந்த சிலுவையிலே ராஜ்யத்தின் ராஜாக்கள் அறையும்படி உத்தரவிடுவார்கள். எனவே குற்றவாளிகள் அறையப்படுகிற ஒரு சின்னமாய் இந்த சின்னம் திகழ்ந்தது. அது மாத்திரமல்ல, அது மிகுந்த அவமான சின்னமாய் கருதப்பட்டது. அந்த சிலுவையை யாராகிலும் சுமப்பார்கள் என்று மற்றவர்கள் அறிந்து கொண்டால், எந்த நபர் அந்த சிலுவையை சுமப்பார்களோ அவர்களை பார்த்து ஏளனமாய் பேச்சுக்களை பேச கூடியதாய் இருந்தது என்று வரலாறு புஸ்தகங்கள் கூறுகிறது. இந்த பெர்ஷிய ராஜ்யத்தை அடுத்து சிலுவை மரணத்தை பாபிலோன் ராஜாக்கள் தான் மனிதர்களுக்கு அதை அறிவித்தார்கள். அவர்களுடைய ராஜ்யத்தில் இந்த பாபிலோன் ராஜ்யத்திற்கு பிற்பாடு ரோம ராஜ்யம் இயேசுவின் காலத்திலே சிலுவை மரண தண்டனையை கடுமையாய் குற்றவாளிகளுக்கு கொடுத்தார்கள். அதாவது சிலுவையில மரணம் அடைவது என்றால் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு தூக்கில் இடப்பட நபர் கூட மிகுந்த சுலபமாய் சில நொடி பொழுதிலே அவர்களுடைய உயிரை விட்டு விட முடியும். ஆனால் சிலுவையின் மரணமோ மிகுந்த கஷ்டமான மரணமாய் இருக்கும். அது மிகுந்த வேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு மரணமாய் இருக்கும். சீக்கிரமாக உயிர் அந்த உடலை விட்டு பிரியாது. மிகுந்த கஷ்டத்தோடு இரத்தத்தை சொட்டு சொட்டாக சிந்தி அவர்கள் எந்த நபர் அந்த சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சில மணி நேரம் இல்லைன்னா பல மணி நேரம், அது ஒவ்வொருவருடைய உடல் ரீதியை பொறுத்து அது காணப்படும். மிகுந்த கஷ்டத்தோடு கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தின மாத்திரத்துல மூச்சு திணறலின் நிமித்தமாக தான் அந்த நபர் சிலுவையிலே அறையப்பட்ட நபர் மரிக்க கூடும். இனக்கருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பதாக மாத்திரம் சிலுவை ஒரு சபிக்கப்பட்ட சின்னமாய், சாபக்கேடுள்ள சின்னமாய், மிகுந்த கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சின்னமாய் அது கருதப்பட்டது. ஆனால் இயேசு எப்பொழுது அந்த சிலுவையிலே
மறித்தாரோ அதற்கப்புறமாக அந்த சாபமான சின்னத்தை அவர் ஆசீர்வாதமான சின்னமாய் மாற்றினார். எப்படி என்று நீங்க பார்ப்பீர்களே. ஆனால் பிதாவானவர் அவருக்கு கட்டளை கொடுத்த ஒரு சிலுவை, அந்த சிலுவை மரணமாய் இருந்தது. அதை அவர் நேர்த்தியாக சுமந்து உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து மீட்டெடுத்து தன்னுடைய இரத்தத்தை கிரயமாக நமக்கு செலுத்தி நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சிலுவையாய் காட்சியளித்தது. அதை அவர் நேர்த்தியாக செய்து முடித்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க நினைச்சிருக்கலாம், கர்த்தர் தானே அவர் தெய்வன், சிலுவையை லகுவாக அவர் சுமந்திருக்க கூடும் என்று. ஆனால் அதுதான் கிடையாதுங்க. ஒரு சாதாரண சிலுவை கூட 165 பவுண்ட் இடையை கொண்டிருக்குமா, அதாவது சுமார் 74.8 கிலோ இடையை கொண்ட ஒரு சிலுவையாய் காட்சி அளிக்குமா. அதை செய்த மரமானது மிகுந்த வெயிட்டாக காணப்படுமாம். 15 நீளம், 8 அங்குலம் அதற்கு இருக்க கூடுமாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இயேசு சாதாரணமாக இப்படிப்பட்ட எடையுள்ள ஒரு சிலுவையை ஒரு சின்ன ஒரு 4 தூரமோ இல்ல 5 தூரமோ அவர் சுமந்து செல்லவில்லை. அவர் கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் தூரம், துல்லியமாக அதை வேத வல்லுநர்கள் கூறவில்லை. சில பேர் சொல்லுகிறார்கள் அதை 13 கிலோமீட்டர் தூரம் தூக்கி சென்றார், சுமந்து சென்றார் என்று. அவர் எந்த இடத்துல ஆரம்பித்தார் என்று வேதம் சொல்லவில்லை, ஆனால் அவர் கொல்கத்தா மலைக்கு கொண்டு சென்றார் என்று சொல்லுகிறது. பழைய எருசலேம் நகரத்திலே வியா டொலோரோசா என்கிற பாதையிலே அவர் சிலுவையை தூக்கி சுமந்தாராம். கிட்டத்தட்ட 3 அவர் தடுமாறி அந்த சிலுவையை கீழே போட்டுவிட்டு விழுந்த காட்சிகளும் உண்டு. அந்த சிலுவை மரணத்தை அவர் எதிர்கொள்ளும் பொழுது 39 அவர்களை வாரினால் அடித்தார்கள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். அவரை அடித்த வார் சாதாரணமான வார் அல்ல. அந்த நுனியிலே, வாரின் நுனியிலே இரும்பு கொக்கிகள் இருக்குமா, அந்த ஒவ்வொரு அடியிலுமே அவர் முதுகிலே அந்த இரும்பு கொக்கிகள் போய் அவருடைய சதையை பிடுங்கி கொண்டு வரும் பொழுது ரத்தம் பீறி கொண்டு வருமா. அவருடைய தலையிலே முள் முடியை வைத்து அந்த முள் முடியிலே அவருடைய தலைக்குள்ளே 17 முற்கள் பாய்ந்து சென்று இருந்தன என்று வேத வல்லுநர்கள் கூறுகிறார்கள். சுமார் 150 இடங்களிலே அவருடைய முதுகலிலே காயங்கள் ஏற்பட்டதாம். 5480 ஊன்ஸ், அதாவது மிக பயங்கரமான காயங்கள் அவருடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருந்தது என்று சில வேத வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். சுமார் 17 தண்ணீர் இல்லாமல் அவர் சிலுவையிலே தொங்கின காட்சியாய் அது இருந்தது. மிகுந்த அகோரமான காட்சியாயும் மிகுந்த கொடூரமான காட்சியாயும் இந்த சிலுவை காட்சி இருந்தது. அப்படிப்பட்ட கஷ்டமான சிலுவையின் பாதையிலே தான் நம் இயேசு கிறிஸ்துவானவர் கடந்து சென்றார். யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். அவர் நேர்த்தியான ஒரு எடுத்துக்காட்டாக நம்மை பார்த்து உன் சிலுவையை சுமந்து கொண்டு வா என்று சொல்லும் பொழுது சாதாரணமா அதை சொல்லலங்க. ஒரு சமயம் நான் ஒரு கணவனை பார்த்து, ஒரு நல்ல ஒரு கப்பல் இருந்தாங்க, அவர்களை பார்த்து சின்ன வயசுல ஜோக்கா ஒரு குட் ஃப்ரைடே அப்போ இந்த சிலுவையை குறித்து ஒரு செய்தியை கேட்டுட்டு நான் அவரை பார்த்து நான் கேட்ட ஒரு கேள்வி, அங்கிள் உங்களுடைய வாழ்க்கையில எது சிலுவையாய் இருக்கிறது என்று விளையாட்டு போல கேட்டு அரணை பார்த்து சொன்ன ஒரு காரியம், என்னுடைய மனைவி சமைத்து கொடுக்கிற சாப்பாடை சாப்பிடுவது தாமா, ஏன்னா அதுல உப்பும் இருக்காது காரமும் இருக்காது, அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே நான்
கர்த்தர் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய சிலுவையாய் இருந்தது என்று அவர் சொன்னார். உடனே அந்த மனைவியை பார்த்து நான் சிரிச்சேன். ஆண்டி, இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஆண்டி சொன்னாங்க, இல்லம்மா, கர்த்தர் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய சிலுவை என்ன தெரியுமா, இவருக்கு சமைச்சு போடும்படி என்னை இந்த பூமியில வைத்திருக்கிறாரு, அதுதான் எனக்கு கொடுத்த மிகுந்த பெரிய சிலுவையாய் இருக்கிறது என்று சொன்ன. அவருடைய குட்டி பையனுடனே ஓடி வந்து அவன் எனக்கு என்ன பெரிய சிலுவை தெரியுமா, என்னுடைய ஆசிரியர் அடிக்கடி எனக்கு வீட்டு பாடங்களை எழுதும்படி நிறைய கொடுத்துடுறாங்க, அதுதான் எனக்கு மிகுந்த பெரிய சிலுவையாய் இருக்கிறது என்று அந்த சின்ன பையன், ஒரு நான்காம் வகுப்பு படிக்கிற பையன் சொன்னான். அதனுடைய பெரிய அண்ணன் வந்து என்ன தெரியுமா சொன்னான், என்னுடைய அப்பாவும் அம்மாவும் சண்டை போடுறத நான் அடிக்கடி கேட்க வேண்டியதா இருக்கிறது, அவர்களுக்கு சண்டை விளக்கு பிடிப்பதே எனக்கு மிகுந்த பெரிய சிலுவையா இருக்கிறது என்று அவன் சொன்னான். ஒருவேளை நான் உங்களை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சிலுவை என்ன என்று கேட்டா, நீங்கள் ஒரு பட்டியலை போட்டு எனக்கு ஒரு சிலுவையா இருக்கிறது, நிறைய சிலுவைகள் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லக்கூடும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு லகுவான வாழ்க்கை அல்ல, எவன் ஒருவன் தனக்கு கொடுக்கப்பட்ட நீங்க அடுத்தவனுடைய சிலுவையை தூக்கணும் என்பது நம்முடைய அழைப்பல்ல. கர்த்தர் நமக்கு பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை தான் கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த பாடுகள் இருந்தாலும் அதிலே நமக்கு கர்த்தர் ஒரு சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் நாம் அந்த சிலுவையை தூக்கி கொண்டு சுமக்கும் பொழுது அவர் மீது சாய்ந்து கொள்ளும் நம்முடைய பாரத்தை அவருக்கு கொடுத்து அவர் தோள் கொடுத்து அவர் சுமக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16:24 இப்படியாய் சொல்லுகிறது, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சும்மா சாதாரணமா யாரும் போய் அவர் கொடுக்கிற சிலுவையை நமக்கு கொடுத்த அழைப்பு ஒரு சிலுவையா இருக்கிறான், கஷ்டமா தாங்க இருக்கும் அந்த அழைப்பை நாம் செய்து முடிப்பதற்கு. ஆனா அவரை பின்பற்றும் பொழுது அந்த சிலுவையை எப்படி ஈஸியா சுமக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மை நாமே வெறுத்தால் அந்த சிலுவையை மிகுந்த லகுவாக சுமந்து விட முடியும். தட் இஸ் செல்ஃப் டினையல். உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்களேன், இன்னும் ஒரு உண்மையான சம்பவத்தை உதாரணத்திற்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு மகன் இருந்தானா, அவனுடைய தாயாரை அவன் அதிகம் நேசிப்பானான். அவன் வேலைக்கு சென்று விட்டு வீடு திரும்பும் பொழுது எப்பொழுதுமே ஒரு பப்புக்கு சென்று அவன் ஆல்கஹாலை அருந்து விட்டு அவன் வீடு திரும்புவது அவனுடைய வேலையை முடித்து விட்டு அவன் செய்கிற ஒரு காரியம், வழக்கமாய் அவனுக்கு இருக்கிற ஒரு காரியமாய் இது இருந்தது. தினந்தோறும் ஆல்கஹாலை அருந்தி கொண்டு வீட்டுல போய் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான், ஆனா நல்லா அமைதியா படுத்து தூங்கிடுவான். அவன் அதிகமா இந்த பூமியில நேசித்த ஒரு நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுடைய தாய் தான். திடீர்னு அவங்க அம்மா வந்து ரொம்ப வியாதிப்பட்டு படுத்த படுக்கையா ஆயிட்டாங்க. உடனே ஒரு நாள் அவன் வீடு திரும்பின மாத்திரத்துல அவர்கள் படுக்கையை விட்டு எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த வேளையில அவர்களை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றான். அந்த மருத்துவர்கள் அவனை பார்த்து விட்டு ஒரு பெரிய காரியம் அப்பொழுது அந்த மருத்துவர் அவனை பார்த்து அவருடைய கரங்களை பரலோகத்துக்கு நேராக காட்டி, ஆண்டவர் தான் உன்னை காப்பாற்ற முடியும், அவரிடம் நீ பரிந்து பேசி ஜெபிக்க ஆரம்பி அப்படின்னு அவர்கள் சொல்லி இவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். வீட்டிற்கு வந்த உடனே அவன் பெயர் அளவில் கிறிஸ்தவனாய் ஜெயின்ஸ் என்று அழைக்கப்பட்டிருந்தாலும் கிறிஸ்துவை அறியாதவனாய் இருந்தான். முதல் முறையாக வேதத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தான். அப்பொழுது அவன் வேதத்தை படிக்க படிக்க அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் வந்தது. அவன் கர்த்தரை பார்த்து சொன்னான், நான் தினந்தோறும் ஆல்கஹால் அருந்தும் ஒரு பழக்கம் எனக்கு இருக்கிறது,
அந்த பழக்கத்தை நான் விட்டு விடுகிறேன். எப்படியாவது என்னுடைய தாயாருக்கு ஒரு விடுதலையை நீங்க கொடுக்க மாட்டீங்களா என்று கர்த்தரிடம் தினந்தோறும் மன்றாட ஆரம்பித்தார். படுக்க படுக்கையாய் இருந்த தாயார் திடீரென்று ஒரு நாள் எழும்பி நடக்க ஆரம்பித்தார்கள். இவனும் இந்த ஆல்கஹால் அருந்துவதை விட்டு விட்டான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, திடீரென்று இவன் தன்னுடைய தாயாரை மீண்டுமாய் மருத்துவ பரிசோதனைக்கு கூட்டிவிட்டு செல்லும் வேளையிலே அவர்கள் மருத்துவர்கள் அந்த தாயாரை பரிசோதித்து விட்டு அவர்கள் சொன்ன ஒரு காரியம், அந்த கேன்சர் இருந்த இடம் தெரியாமல் போகிவிட்டது என்று தாயாரும் மகனும் சேர்ந்து நல்ல ஒரு சபையிலே மெம்பர்ஸ் ஆனாங்க. கர்த்தரை வழிபடுவதை அவர்கள் விட்டுவிடவே இல்லை. ஆனால் இவனுக்கு ஒரு மிகுந்த சோதனை என்னவென்றால், இவன் எப்பப்பெல்லாம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரணும் அதே பப்ப தாங்க அவன் கிராஸ் பண்ணி வரணும். ஒவ்வொரு நாளும் அந்த பம்பை திரும்பி பார்க்கும் பொழுது அவனுடைய உள்ளம் அவனை இழுத்து அழைக்கும், வா வா எனக்குள்ள வா, ஒரே ஒரு பெக்கையாவது நீ அருந்து அப்படின்னு சொல்லி. ஆனா இவன் தனக்குள்ளே சொல்லி கொள்ளுவான், இல்ல இல்ல நான் கர்த்தருக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு மிகுந்த வைராக்கியமுடன் அவன் காணப்பட்டான். அதைத்தான் மத்தே எழுதின சுவிசேஷத்துல 16 24 கர்த்தர் இயேசு நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். என்ன சொல்றார், தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நம்மை நாமே, நமக்கு என்னென்ன காரியங்கள் பிடிக்குமோ, மிகுந்த இஷ்டமா இருக்குமோ, அதை நாம் கர்த்தருக்காக விட்டு கொடுக்கும் பொழுது நாம் நம்முடைய சிலுவையை தூக்கி சுமப்பது மிகுந்த லகுவா இருக்குங்க. அது மாத்திரம் அல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:23 இப்படியாய் சொல்கிறது, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பாருங்களேன், அனுதினமும் சிலுவையை தூக்கி சுமக்கிற ஒரு அழைப்பு கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் விசுவாசிகளாகிய நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கை மிகுந்த ஈஸியான வாழ்க்கை இல்லைங்க. ஸோ ஒரு வசை கூட நாம் கர்த்தரை பற்றி கொண்டு அனுதினமும் நம்முடைய சிலுவையை சுமக்கும் பொழுது கர்த்தரை பார்த்து இன்றைக்கு இந்த சிலுவையை சுமந்து வெற்றிகரமாய் நான் இன்றைய ஓட்டத்தை முடிக்க நீங்க எனக்கு துணை செய்யுங்கப்பா அப்படின்னு ஒரு வேளை நம்ம ஜெபிச்சுட்டு அந்த நாளைக்குரிய சிலுவையை நாம் தூக்குவோமே, ஆனால் நிச்சயமா அந்த நாள் முடியும் பொழுது நாம் வெற்றி சிறந்தவர்களாய்தான். சாத்தானை எப்படி சிலுவையில கர்த்தர் தோற்கடித்தாரோ அது போலதான் நாமும் அந்த நாளை முடிக்கும் பொழுது நம்மை நாமே வெறுத்து ஒவ்வொரு பாவ செயலும் அந்த நாளுக்கு செய்யாமல் கர்த்தருடைய சிலுவை முன்பாக நாம் வைத்து நாம் செயற்படுவோமே, ஆனால் அவர் வெற்றி சிறந்தவராய்தான் இருந்தால் சிலுவையிலே. அது போல இன்னைக்கு நான் தூக்குற இந்த சிலுவையில எனக்கு கர்த்தர் வெற்றி கொடுப்பார் என்று நீங்களும் நானும் அந்த சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து விட்டு நாம் செல்லுவோமே, ஆனால் அன்றைக்குரிய வெற்றி நமக்கு நிச்சயமாயிருக்கும். ஆமென். மத்தேயு 10:38 இப்படியாய் கூறுகிறது, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. Whoever does not take up the cross and follow me is not worthy of me. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, உங்களோட இன்னொரு உண்மை சம்பவத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு பெரிய கம்பெனி இருந்தது. அந்த கம்பெனிக்கு ஒரு ஆடிட்டர் இருந்தார். அந்த ஆடிட்டருக்கு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது, அந்த கம்பெனியோட அக்கௌண்ட்ஸை பார்க்க வேண்டியது தான் அவரோட வேலையாக இருந்தது. ஆனால் இவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை நேர்த்தியாக செய்யாமல் திடீரென்று ஐடி டிபார்ட்மெண்ட் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து செக்கிங் வந்த பொழுது அந்த கம்பெனி ஓனருக்கு
இவர் அக்கவுண்ட்ஸ் பார்த்திருப்பாரு அப்படின்னு சொல்லி தான் தெரியும். ஆனா இவர் அக்கவுண்ட்ஸ் பார்க்கல என்பதனே இந்த கம்பெனி ஓனர் அறிந்தவரா இல்லை. ஆனா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து செக்கிங் வந்த பொழுது எந்த விதமான அக்கவுண்ட்ஸும் சரியா இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியை சீல் பண்ணிட்டு எல்லா காரியங்களையும் அவர்கள் கைப்பற்றி விட்டு சென்றார்கள். அப்போ ஓனர் வந்து இந்த அக்கவுண்ட்ஸை பார்க்க வேண்டிய ஆடிட்டரை பார்த்து அவர் கேட்ட ஒரு கேள்வி, உனக்கு கொடுத்த வேலையை நீ சரியா செய்யலையே, அப்புறம் ஏன்னா உன்னே என்னுடைய கம்பெனியில வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஃபயர் பண்ணிட்டாரு, வேலையை விட்டு நிறுத்திட்டாரு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரும் விசுவாசிகளாகிய நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், எல்லாரும் நினைக்கலாம் கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப ஈஸி, கர்த்தரை ஏற்றுக்கொண்டால் நமக்கு ஆசீர்வாதம் மாத்திரம் தான் வரும், நமக்கு எப்பவுமே சுகம்தான் வரும், நமக்கு எப்பவுமே விடுதலை தான் வரும், அப்படி இல்லைங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்களேன், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே, என்னுடைய சிலுவைன்னு கர்த்தர் சொல்லல, தன் சிலுவையை, உங்களுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு நீங்கள் கர்த்தரை பின்பற்றாவிட்டால் கர்த்தர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார், நீ பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்றார். இப்ப எனக்குன்னு ஒரு சிலுவையை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில கூட கொடுத்திருக்கிறார், அதை நான் சுமந்து கொண்டு கர்த்தரை பின்பற்றவில்லை என்றால் நிச்சயமாக நான் பாத்திரமானா இருக்க முடியாது, நான் கர்த்தருடைய சீடனாய் இருக்க முடியாது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே பாருங்களேன், இதுக்கும் உதாரணம் இயேசுதான். பிதாவானவர் அவரை பார்த்து நீதான் பாவ விமோச்சனம் செய்ய வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்துல அதை அவர் ஏற்றுக்கொண்டு நேர்த்தியாய் நமக்கு பாவம் மன்னிப்பு கொடுக்கும்படி அவருடைய சிலுவையை மிகுந்த அழகாக சுமந்து சென்று வெற்றி சிறந்தவராய் இன்றைக்கும் பிதாவின் வலது பாஷத்திலே அமர்ந்து கொண்டு உங்களுக்கும் எனக்குமாய் அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் எப்படி நமக்கு எடுத்துக்காட்டாக இருந்தாரோ கிறிஸ்துவ பிள்ளைகளாகிய நாம் அவரை இந்த சிலுவையை சுமப்பதில், நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமப்பதில் பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 19:17 இப்படியாய் சொல்லுகிறது, அவர் தம்முடைய சிலுவையை, கிறிஸ்து இயேசு அவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு எப்ரேயு பாஷையிலே கொல்கத்தா என்று சொல்லப்படும் கபால ஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்களேன், கர்த்தர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார், என்ன, நாம் சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் என்றுதான். கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒருவேளை இப்படி சொல்லலாம், ஒரு சிலுவையை நான் கோல்டுலயோ வெள்ளிலேயோ இல்லை பொன்னிலேயோ இல்லை டைமண்ட்ஸ்லாம் நல்லா அழகா வச்சு செஞ்சு நான் ஒரு செயின்ல போட்டு நான் போட்டுக்கிறேன். இதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளும் போது கூட எனக்கு ஒரு உண்மை சம்பவம் ஞாபகம் வருகிறது. நாங்க போற சபையில ஒரு நல்ல சண்டே ஸ்கூல் டீச்சர் இருக்கிறாங்க. அந்த சண்டே ஸ்கூல் டீச்சர் வந்து யூ ஹாவ் டு கேரி யோர் ஓன் கிராஸ் அண்ட் ஃபாலோ ஜீசஸ் அப்படின்ற ஒரு தலைப்பை சிறு பிள்ளைகளுக்கு புரிய வைக்கிறதுக்கு அந்த பாடத்தை அவர்கள் எடுத்து முடித்து நிறைய காரியங்களை சொல்லி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. உடனே ஒரு சின்ன பையன் அவங்க அம்மாவை பார்த்து கேட்டானா, எனக்கு ஒரு கிராஸ் வேணும், நீங்க வாங்கி கொடுங்க அப்படின்னா. உடனே அவங்க அம்மா வந்து ஒரு கடைக்கு கூட்டிட்டு போய் ஒரு சிலுவை, அது வந்து ஷோகேஸ்ல வைக்கிற மாதிரி ஒரு சிலுவையை வாங்கி கொடுத்தாங்களாம். ஆனா அதை பார்த்துட்டு சொன்னானா, அதை நல்லா அழகா கையில வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சொன்னானா, இதை நான் எப்பவுமே பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குமா, நான் சொல்றபடி நீ செய், நீ நகை கடைக்கு போய் நல்ல அழகா கோல்டு செயின்ல ஒரு கிராஸ செஞ்சு எனக்கு மாட்டி கொடுத்துட்டீன்னா அதை நான் கழுத்துல போட்டுட்டு எப்பவுமே சிலுவையை சுமந்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னானா. உடனே அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு, அவன் சண்டே ஸ்கூலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கதானே செய்யும். அவன் வந்து சண்டே ஸ்கூல் டீச்சரை பார்த்து சொன்னானா,
டீச்சர் டீச்சர் நீங்க சொன்னீங்கல்ல சிலுவையை நாம் சுமக்கிறவர்களா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அடம் பிடிச்சு எங்க அம்மா கிட்ட சொல்லி நல்ல கோல்டு செயின்ல ஒரு அழகான சிலுவையை நான் செஞ்சு போட்டிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொன்னானா. உடனே அந்த சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் சொன்னாங்களா அவனை பார்த்து, சிலுவையை சுமப்பதற்கு இது அர்த்தம் இல்லடா, நீ பொய் சொல்ற அடிக்கடி அப்படின்றதுதான் உனக்கு சிலுவையா இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோமே. அப்ப நீ என்ன பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து தினந்தினம் உனக்கு பொய் சொல்ற சூழ்நிலைகள் வந்தாலும், ஐயோ ஏசப்பா பொய் சொல்லக்கூடாது என்று 10 கட்டளைகள்ல ஒரு கட்டளையாய் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரே, நான் இயேசுவை பின்பற்றுகிறவராய் இருக்கிறேனே, நான் கர்த்தர் சொன்ன காரியத்தை செய்து நான் நடக்க வேண்டும், எனவே நான் இந்த சூழ்நிலையில பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ வந்து அந்த பொய்யை சொல்லாமல் நேர்மையாய் உண்மை பேசினால்தான் நீ சிலுவையை தூக்கி கொண்டு நேர்த்தியாய் கர்த்தரை பின்பற்றுகிறவன் என்று அந்த அழகாக அந்த சண்டே ஸ்கூல் டீச்சர் அந்த குட்டி பையனுக்கு சொல்லி கொடுத்தாங்களாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு பாவம் ஒரு சிலுவையா இருக்கலாம், நம்முடைய கடன் பிரச்சனை ஒரு சிலுவையா இருக்கலாம், நமக்கு ஒரு வியாதி இருக்கலாம், மருத்துவர்கள் நம்மை பார்த்து சொல்லி இருக்கலாம் இது தீராத நோயா இருக்கிறது, ஒருவேளை இயேசுவின் வருகை வரைக்கும் நீங்க இந்த மாத்திரையை உட்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று சொல்லி இருக்கலாம், அது நமக்கு ஒரு சிலுவையா இருக்கலாம், ஒருவேளை கணவர் நமக்கு ஒரு சிலுவையா இருக்கலாம், மனைவி நமக்கு ஒரு சிலுவை, பிள்ளைகள் நமக்கு ஒரு சிலுவையா இருக்கலாம், உற்றார் உறவினர்கள் சிலுவையா இருக்கலாம், நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சிலுவையா இருக்கலாம். ஆனா அந்த சிலுவையை எப்படி நாம் கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கையாளுகிறோமோ அதுதாங்க சிலுவையை தூக்கி கொண்டு தெய்வீக சமாதானத்தை பெற்று கர்த்தர் பின்னே செல்லுகிறோம் என்பதற்கு அர்த்தமாய் இருக்கிறது. இரண்டாவது காரியமாக லூக்கா 14:27 நாம் அறிந்து கொள்கிற ஒரு காரியம் என்னவென்றால், வேதம் சொல்லுகிறது, எனக்கு பின் செல்லாதவன் என்னுடைய சீடன் அல்ல. If anyone is not following after me, he is not my disciple. After whom? After Jesus. யாருக்கு பின் செல்லாதவர்கள் சீடர்கள் அல்ல, இயேசுவிற்கு பின் செல்லாதவர்கள் அவருடைய சீடர்கள் அல்ல. அதாவது நிறைய நமக்கு வந்து நம்ம முன்னே போகணும், எல்லாரும் நம்மளை பின்பற்ற வேண்டும் என்கிற ஆர்வம் உண்டு. ஆனா கர்த்தர் நமக்கு கொடுத்த அழைப்பை பாருங்களேன், அவரை பின்னோக்கி செல்கிற அழைப்பு. நிறைய பேர் வந்து ஜனங்களை பின்னோக்கி செல்வாங்க, எனக்கு இந்த ஆக்டரை ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்க இவர்களை பின்பற்றுகிறோம். அவர்களுடைய ஹேர் ஸ்டைல், பின்பற்றவங்களுடைய ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆக்டரை போலவே ஹேர் ஸ்டைல் வச்சிருப்பாங்க, அந்த ஆக்டரை போலவே உடைகளை அணிந்து கொள்வார்கள், நடை உடை பாவனை, அவர்களுடைய பேச்சு திறன், இல்லைன்னா அந்த ஆக்டரை பத்தி வாசிப்பார்கள், அவர்களுக்கு என்னென்ன காரியங்களை பிடிக்குமோ அதை அவர்கள் செய்ய நிறைய காரியங்களை ட்ரை பண்ணுவாங்க. அந்த ஆக்டரை பிடிக்கும் இல்லையா, அந்த ஆக்டரை பற்றி நிறைய காரியங்களை அறிந்து கொண்டு அவரை போலவே இவர்கள் செயல்பட விருப்பப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து இதைத்தான் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார், என்னை பின்பற்றுகிறவன் எனக்கு பின்னே வந்து நான் என்னென்ன காரியங்களை செய்ய விருப்பப்படுகிறேனோ அதை அவன் செய்ய வேண்டும், அப்படி அவன் செய்தால்தான் அவன் என்னுடைய சீடனாக இருக்க முடியும் என்பதிலே அவர் ஆணித்தரமாக நமக்கு இந்த கட்டளையை கற்றுக் கொடுக்க விருப்பப்படுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம் நிறைய நேரங்களிலே சொல்லுவதுண்டு, எனக்கு ரட்சிப்பின் அனுபவம் உண்டு, எனக்கு பாவம் மன்னிப்பு நிச்சயம் கிடைத்திருக்கிறது, நான் ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறேன், நான் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன். ஆனா கர்த்தரை போல சுவாபங்கள் நமக்குள்ளே இருக்கிறதா சற்று சிந்தித்து தான் பார்க்க வேண்டும். கர்த்தர் சொல்றாரு, நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தா மாத்திரம் பத்தாதுங்க,
நம்ம பாவ மன்னிப்பு பெற்றிருந்தா மாத்திரம் பத்தாது, ஞான ஸ்ஞானம் பெற்றா மாத்திரம் பத்தாது, ஆவின் அபிஷேகத்தை பெற்றா மாத்திரம் பத்தாது. ஆனா அவரை போல அன்புள்ளவர்களாய், அவரை போல இரக்க குணம் உள்ளவர்களாய், அவரை போல கிரியையிலே வல்லவர்களாய், அவரை போல நேர்த்தியானவர்களாய், அவரை போல நற்குணங்களை உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்பதிலே அவர் உறுதியாய் இருக்கிறார். எனக்கருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏசு கிறிஸ்துவானவர் நம்மை லீட் பண்ண விருப்பப்படுகிறார். நாம் அவரை முந்தி கொண்டு முன்னே செல்லுவதோ, அவருக்கு அருகாமையிலே செல்லுவதோ அவர் விருப்பப்படுகிற தேவன் அல்ல. அவர் காண்பிக்கிற வழியிலே அவரை முன்பதாக விட்டுவிட்டு அவரை பின்பற்றி செல்ல விருப்பப்படுகிறார். உபாகம புஸ்தகம் 31:8 இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் உனக்கு முன்பாக செல்லுகிறார் என்று. The Lord goes before you. He always wants to go before us. He doesn't want to follow us, but he wants us to follow him. எப்படி நாம் அவரை பின்பற்ற வேண்டும்? அதே உபாகம புஸ்தகம் 13:4 இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து. நாம் பயத்தோடு அவரை பின்பற்ற வேண்டும். மேல படிக்கிற கேளுங்க, அவர் கற்பனைகளை கை கொண்டு. இந்த இடத்துலதான் நமக்கு பயமும் அவர்கிட்ட வர்றதில்லை. கற்பனைகளையும் நீங்களும் நானும் ஃபாலோ பண்ணுவது கிடையாது. தேவனாகிய கர்த்தரை நீங்களும் நானும் பின்பற்ற வேண்டுமே ஆனால் அவரை பயபக்தியோடு ஆராதனை செய்து என்னென்ன கற்பனைகளை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ, கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய், அவரை நேசிக்கிறவர்களாய், ஆராதனை செய்கிறவர்களாய், மற்றவர்கள் மீது பழி போடாமல் அவரை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் நமக்கு நம்மிடமிருந்து அவர் எதிர்பார்க்கிறார். அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்களேன், நிறைய பேர் பாருங்களேன், அவருடைய சத்தத்தை கேட்பதிலே விருப்பம் நமக்கு கிடையாது. நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நாமே டிசிஷன் எடுக்க தான் விருப்பப்படுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை சேவித்து, அவரை செய்வித்து, அவருக்கு ஊழியம் செய்து அவரை பற்றி கொள்வீர்களா? கர்த்தர் இயேசுவை பின்பற்றணும்னா இந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும். இது உபாகம புஸ்தகம் 13:4 இருக்கிறது. வேதத்திலே இயேசு கிறிஸ்துவானவரே இப்படியாய் சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8:12 இயேசுவே இப்படியாய் சொல்லுகிறார், நானே இந்த உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். எவன் ஒருவன் என்னை பின்பற்றி வருவானே ஆனால் அவன் நிச்சயமாக இருளில் இருக்க மாட்டான், அவன் வெளிச்சத்தில் இருப்பான் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை இருளினால் காணப்படுமே ஆனால் நமக்கு எப்படி செல்லுவது என்று வழி தெரியவில்லை என்றால், இயேசுவை பின்பற்றி நாம் செல்லும் போது நம்முடைய வாழ்வில் காணப்படுகிற எல்லா இருளும் நிச்சயமாக மாறி போகும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருகிறது, ஒரு மாற்றத்தை நீங்க காண்பீர்கள். என இயேசு கிறிஸ்து ஆகிய சூரியன் உங்களுடைய வாழ்க்கையிலே உதித்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. யோவான் புஸ்தகம் 12:26 சொல்லுகிறது, எவன் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய விரும்பினாலும் அவன் என்னை பின்பற்ற கடவன் என்று. நீங்க கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை சேவிக்க வேண்டுமே என்றால் கர்த்தரின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இதை நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாகிய விசுவாசிகளாகிய நாம் எப்படி செய்ய முடியும்? அது மிகுந்த கஷ்டமான ஒரு காரியமாச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, கலாத்தியரின் புஸ்தகம் 5:25 சொல்லுகிறது, இதை நிச்சயமாக நாம் பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு செய்ய முடியும் என்று. அவர் தம்முடைய சீடர்களை பார்த்து சொன்ன காரியம் என்னவென்று பார்ப்பீர்களே ஆனால், அவர் அவர்களை பார்த்து, இதோ நான் இப்ப போறேன், ஆனா உங்களுக்கு ஒரு தேற்றர வாளனை அனுப்புவேன், அவர் நீங்க நடக்க வேண்டிய வழிகளை உங்களுக்கு போதித்து
அதாவது கற்றுக் கொடுத்து நீங்க எந்த பாதையில போகணும், எப்படி சிலுவையை தூக்கி சுமந்து போகணும் என்று கற்றுக் கொடுப்பார் என்று சொல்லி இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, கடைசியாக ஒரு குட்டி கதையை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு இந்த செய்தியை முடிக்க விருப்பப்படுகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாயாரும் இரண்டு சிறு பிள்ளைகளும் அவர்கள் ஒரு காட்டை கடந்து செல்லுகிற ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்போ அவங்க அந்த காட்டை கடந்து கொண்டு செல்கிற அந்த சூழ்நிலையிலே அவர்கள் தாமதமாயி போனார்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் வழி மாறி போனதின் நிமித்தமாக இருள் அடைய அடைய இவர்களுக்கு அந்த காட்டிலே இருந்த மிருகங்களின் சத்தம் அநேகமாய் கேட்க ஆரம்பித்தது. இவர்கள் பயந்து போனார்கள். இவர்கள் என்ன செய்வது என்பதனை இவர்கள் அறியாதிருந்தார்கள். எப்பக்கம் திரும்பி பார்த்தாலும் அவர்கள் நேர்த்தியாய் செல்ல வேண்டிய வழியை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. எனவே இந்த தாயார் வந்து அந்த சிறு பிள்ளைகளின் கரங்களிலே ஒரு சீடை போல, அதாவது ஒரு விதையை போல காட்சி அளிக்கிற மணிகளை அவர்களின் கரத்திலே கொடுத்து, நாம் போகிற பாதையிலே இதை நீங்க விட்டு செல்லுங்க, அப்பந்தான் மீண்டுமாய் அந்த பாதைக்கு நாம் வருவோமே, ஆனால் இது நம்முடைய பாதை அல்ல என்பதனை அறிந்து கொண்டு வேற பாதைக்கு நம்ம செல்ல முடியும் என்று அவர்கள் சொல்லி அந்த மணியை அவர்கள் கரங்களிலே கொடுத்தார்களாம். முதலாவது பாதை போகும் பொழுது இந்த சின்ன பிள்ளைங்க எப்படி தன்னுடைய தாயார் அந்த மணியை கீழே போடுவார்களோ அப்படியே போட்டுக்கொண்டு இவர்கள் பின்னாலேயே சென்றார்களாம். கிட்டத்தட்ட 10 இடத்துல 10 பாதையில அவர்கள் போட்டு விட்டு மீண்டுமாய் சுத்தி சுத்தி வரும்போது அதே பாதைக்கு தான் வருவாங்களாம். ஆனா ஒரு சமயம் மாத்திரம் பாருங்களேன், ஒரு பாதையில எந்த விதமான மணியும் இல்லாமல் இருந்திருக்கிறது. பிள்ளைகளுக்கும் தாயாருக்கும் மிகுந்த சந்தோஷம். அந்த வழியில அவர்கள் சென்றார்கள். அந்த வழியிலே ஒரு சத்தம் கேட்டது. அது நீரோடையின் சத்தமாய் இருந்தது. அந்த நீரோடையை பின்பற்றி அவர்கள் சென்ற மாத்திரத்திலே மக்கள் வசிக்கிற அந்த கிராமத்தை அவர்கள் சென்றடைந்தார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு கொடுக்கப்பட்ட நீரூற்றாய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவருடைய உதவியோடு கர்த்தர் நமக்கு இந்த பூமியில என்ன சிலுவையை கொடுத்திருந்தாலும் அதை மிகுந்த மகிழ்ச்சியோடு தூக்கி சுமந்து நாம் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்வோமே, ஆனால் நிச்சயமாய் நமக்கு நித்திய ஜீவன் காத்து கொண்டிருக்கிறது. பயப்படாதீங்க, திகையாதீங்க, கலங்காதீங்க, வருத்தப்படாதீங்க. ஐயோ, இந்த சிலுவை கடினமாய் இருக்கிறது, இதை நான் எப்படி சுமந்து நான் முடிப்பேன் என்ற அச்சம் உங்களுக்கு வேண்டாம். பரிசுத்த ஆவியானவரின் உதவியை இன்றே நீங்கள் கர்த்தரிடம் ஜெபிக்கும் பொழுது கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய சிலுவையை நீங்கள் லகுவாக தூக்கி சுமக்க உங்களுக்கு வழியை கற்றுக் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஒரு விஷயம் கூட இயேசுவை நோக்கி ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து விட்டு இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து செல்ல போகிறோம். அப்பா பிதாவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. இந்த வேளையிலும் கர்த்தாவே, உம்முடைய சிலுவையை குறித்த காரியங்களை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்தீரே, அதற்காக நன்றி அப்பா. அப்பா, எங்களுக்கு ஒரு அருமையான தலைப்பை கொடுத்தீங்க, உன் சிலுவையை சுமப்பதன் மேன்மை. எங்களுக்கு நீர் இந்த பூமியில என்னென்ன சிலுவையை நீர் கொடுத்திருக்கிறீரோ அதை நாங்கள் சுமந்து கொண்டு கர்த்தாவே அப்பா மிகுந்த மகிழ்ச்சியோடு, அது கடினமாய் இருந்தாலும் உம்முடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றி நாங்கள் வரும்படிக்கு நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் மீதும் உம்முடைய கரம் அமரட்டும் கர்த்தாவே. அது வியாதியாய் இருக்கிற சிலுவையாய் இருக்கலாம், இல்ல விட்டுவிட முடியாத பாவ சிலுவையாய் இருக்கலாம், இல்லனா வீட்டு பிரச்சனை ஒரு சிலுவையாய் இருக்கலாம், கடன் பிரச்சனை ஒரு சிலுவையாய் இருக்கலாம். அப்பா, நீ
நீர் அப்பா அந்த சிலுவையை லகுவாக ஆக்கி கெடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த சிலுவையை அவர்கள் தூக்கி சுமக்கும் பொழுது அதற்கு தேவைப்படுகிற எல்லா பலனையும் நீர் அவர்களுக்கு கட்டளையிடுவீராக. உம்முடைய வயதத்தில் அப்பா இப்படி ஆயுறு வசனம் இருக்கிறது அல்லவா கர்த்தாவே. ஏசுவின் பலன் என்னிலே பரிபூரணமாய் விளங்கும் பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த காரியத்தை நான் செய்து முடிக்க வல்லமை உள்ளவளாய் இருக்கிறேன், வல்லமை உள்ளவனாய் இருக்கிறேன் என்று ஒவ்வொருவரும் அறிக்கை செய்து அவருடைய சிலுவையை கர்த்தாவே மிகுந்த முறுமுறுப்பு இல்லாமல் தூக்கி சுமக்க அவர்களுக்கு நீர் கிருபை பாராட்டுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த நல்ல அருமையான சபையை நடத்துகிற உம்முடைய போதகர்களை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக கர்த்தாவே. இந்த ஊழியம் பழுகி பெருகுவதாக ராஜா. எண்ணற்ற நபர்களுக்கு ஆசீர்வாதமாய் இந்த ஊழியத்தை மாற்றி கெடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி கர்த்தாவே. அப்பா இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலையை இன்றே கொடுப்பீராக. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen.